ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னடா, ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண, ரெண்டு வீடியோ போட்ட அப்படியே விட்டுட்ட, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண, மூணு வீடியோ போட அப்படியே விட்ட, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துருது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு விளையாட தெரில, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு மூணு வீடியோ போட்டோம், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டம் சம்பவம் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அதோடய சேஃப் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடுச்சா, மறுபடியும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நோப் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த மைன்கிராஃப்டை நம்ம முடிக்க போகிற டைமில் வந்து ஒரு ப்ரோ லெவலில் தான் முடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் வந்து அந்த பொம்மை மாதிரி இருக்கும், அது பேர் வந்து டோட்டம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு கையில் வந்து அந்த டோட்டமும், இன்னொரு கையில் வந்து அந்த ராக்கெட் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து அந்த எலக்ட்ரா போட்டுக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டே வரட்டா மைன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பிக்காக்ஸு, அப்புறம் ஆக்ஸு தேவைப்படுது. நம்மளுக்கு ஏற்றப்பில் ஒரு மரம் இருக்குது, இதை உடச்சி நம்ம கடை கடைன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு தேவையான வுட்டு கிடச்சிடுச்சு. இதை அப்படியே பிளாங்க்ஸாக மாற்றிட்டு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுருவோம். இந்த குச்சி போதும்னு நினைக்கிறேன், இருங்க எக்ஸ்ட்ரா குச்சி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிக்காக்ஸும் ஆக்ஸும் செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் ஒன்று, ஓகே. ஆஹா, பிக்காக்ஸு முடியாது. மறுபடியும் ரெண்டு பிளாக் உடைச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இது போதும், நம்ம போயிட்டே கொஞ்சம் பெட்டு செய்யற வேலையை பார்ப்போம். இந்த சைடு நான் ஒரு ஆடு பார்த்தேன், எங்க இருக்கிறானுங்க. ஓகே, ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. சரி, ஓகே, எதே ஒன்று வேட்டை, ஐயோ கிழப்பிட்டேன். நேராக போகிறோம், ஆட்டடிச்சு பெட்டு செய்ய ஆரம்பிச்சிடணும், அப்புறம் தான் நம்மளோட உயிர் படிக்க முடியும். கருப்பு கலர், கருப்பு கலர் இருக்கானுங்க. சரி, ஓகே, ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கலர் இருக்குது. தலையிலே ஆட்டில் போட்டுருமா, என்னடா பார்க்குற சாவு சாவு. ரெண்டு கடிச்சிடுச்சு. அங்கே இருக்கானுங்க கைஸ் நிறைய பேர். சரி, ஓகே, இங்கே இருக்கிறவங்களாம் விட்டுட்டு ஐயோ, ரொம்ப பெருசாக இருக்கும் போலங்க. தாவிடுவோம். ஓகே, சூப்பராக தாமணம் பாருங்க. என்னது பேசுது, இவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ள போவோமா? ரைட், ஓகே, போவோம். ஓ, நம்ம லாஸ்ட் டைமும் இதே மாதிரி இடத்துல தான் நம்ம ஸ்பான் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பெரிய கேவ் இருந்துச்சு, இந்த வாட்டி ஒரு பெரிய கேவ் இருக்குது. ஓகே, அதுவும் நல்ல விஷயங்கள் தான், நம்மளுக்கு சீக்கிரமாக லூட்லாம் கிடைக்கும். அதுவும் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான இடத்துல லேண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து கலர் கலர் கல்லும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட் கலர் ஸ்டாண்டும் இருக்குது. சரி சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆடை கொள்ளுவோம். தோவரண்டா தோவரண்டா. ஏ சூப்பர், இந்த இடத்துல ஒருத்தன் தண்ணி என்னடா டே, தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுன்னு இருக்கிறா சாவு. அவ்வளோதான் அடிச்சுட்டு. ஓகே, மூணு கிடச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம பெட்டு செஞ்சிடலாம். ஹைட்டு சர்வே பண்ணுறதுக்கு அதான் கொஞ்சம் ஈஸியான வழி. பெட்டு, ஓகே, பெட்டு கிடச்சிடுச்சு. பெட்டு தூக்கி கடைசியில் போட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் உடச்சிட்டு சாவு சாவு. சரி வாய்ஸ், நம்ம வந்து இப்போ ஸ்டோன் ஏஜுக்கு மாறிடுவோம். ஸ்டோன் ஏஜுக்கு மாறத்துக்கு மேலே அயன் ஏஜுக்கே போயிடலாம் போலியா. இருங்க கொஞ்சம் ஸ்டோன் உடச்சிக்கலாம். ஆக்சுவலி ஸ்டோன் கிடையாது, என்னடா இது, ஓட்டை போட்டு வந்துடுது. இந்த கேவ் பங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. சிறந்தாலும் பரவாயில்ல, இருங்க நம்ம கடை கடை கடைன்னு கொஞ்சோண்டு இதெல்லாம் உடச்சிக்கலாம். ரொம்ப உடச்சோன்னா மறுபடியும் தண்ணி வந்துடுச்சே. இந்த இடம் உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்போ இந்த இடத்துலேருந்து உடைப்போம். ஓகே, இத்திக்கு இதெல்லாம் உரம் வச்சுக்கலாம், தூக்கி போட தேவை. சரி, ஓகே, கீழே போயிட்டு கொஞ்சம் மெட்டலு அப்புறம் கோலும் இருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே போனோம், பத்திரமா போனோம். அவ்வளோ அடா பாவி, தண்ணி தான் இருக்கு, தண்ணியில குதிக்க வேண்டியது என்னடா. கடை 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 கடைன்னு இதெல்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான்.
பரவாயில்ல கேஸ், நிறையவே கிடைக்குது நம்மளுக்கு. ஸ்டார்டிங்கில் கோல்டு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். சீக்கிரம் உடையடா, என்னடா நீ மச மசன்னு உடச்சிட்ருக்கு. எவனோ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறான்னு நினைக்கிறேன். ரெட் கலர் காட்டுதே, இல்லை ரெட் கலர் வந்து நம்ம விட்டு ரிசோர்ஸ். ஓகே போதும் 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 போதும், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே இப்படி மலை ஏறிடலாம்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் நோட் பண்ணிக்கணும் கைஸ், 76 62 கே. நம்ம இப்போ எங்கேனாச்சும் வில்லேஜர்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். வில்லேஜர்ஸ் இந்த சைடு போகிறதுக்கு. இந்த சைடு போனால் பழைய வனம். ஆனால் இந்த சைடு கொஞ்சம் பங்கமாக இருக்குதே. ரெட் ஸ்டோனு, சரி ஓகே, ரெட் ஸ்டோன் பக்கமே போய் பார்க்கலாமே. இதுவரையும் இந்த சைட்லாம் நம்ம அவ்வளோ போனது இல்லைல்ல. குச்சிலாம் இருக்குது, இந்த ஸ்டிக்லாம் நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த சைடே போவோம். ஆ சூப்பர், மூங்கில் இருக்கே, பேப்பர் செய்யலாம். இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம், படக்காரன் ஆகிடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே தேடிக்கிட்டே போவோம், எங்கேயாச்சும் ஒரு நல்ல லொக்கேஷன் கிடைக்கும். இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். டவரு இருங்க கைஸ், இதெல்லாம் எதா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒன்று அன்லாக் ஆகும். அதனால் அதெல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டக்கால் டக்கால் டக்கால், இல்லை கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்ம அப்புறம் போய்க்கலாம், அப்படியே போகணும். அந்த சைடு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபுல்லாக ஹாலே வேணுமா? ஐயோ பள்ளம் என்னது, இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்படி போகிறதுனே தெரியல, இப்படி போகலாமா இப்படி போகலாமா? இந்த சைடு பார்த்தனா பாதி பச்சை பசேல்னு இருக்குது, இந்த சைடு பார்த்தனா ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்குது. சரி, நம்ம காஞ்சி போன சைடே ஒரு ரவுண்டு வாட்சாக விட்டு மறுபடியும் எந்த பக்கம் வந்தோமோ அதே பக்கம் திரும்பி போயிடலாம். இந்த சைடு ஏதோ ரெட் கலரில் காட்டுது, ரெட் கலர் கைஸ். அங்கே எதுவும் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அப்போ அங்கே போவோம். ஃபஸ்ட்டு இருங்க சார், ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். வழி மாறிட்டனோ நான் ஃபஸ்ட்டு எங்கேயோ ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சினே வந்தேனே. சரி ஓகே ஓகே, பகலில் தேடுவோம். ஓகே, பகலாயிடுச்சு. முதல் நாள் ஒன்றுமே பண்ணாமல் ஓடிப்போச்சு. ஐயோ ஃபுட்டு இல்லை கைஸ் நம்மளுக்கு. ஓகே, இதை தான் சாப்பிட்டாகணுமா? கைஸ் இதோ இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே போகணும் கைஸ், கரெக்டாக தான் போயிருக்கிறேன். திடீர்னு இந்த ஒரு பெரிய பள்ளத்தை பார்த்து நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். போவோம் அந்த சைடு கைஸ். எனக்கு தெரிஞ்சு கோல்டன் பிளாக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நல்ல விஷயந்தான், நம்ம கரும்பு விற்காமே பணக்காரன் ஆகிட்டு போகிறோம். நினச்சா மாதிரியே அது கோல்டு தான் கைஸ், பார்த்தீங்களா? ஒரே ஒரு கோல்டு பிளாக் தான் இருக்குது. நான் நிறையா இருக்கும்னு நினச்சேன். எட்டாந்து பார்க்குறதுக்கு 2-3 இருக்கும்னு நினச்சேன், கடைசியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆ முயல் உடைக்க முடியுதா? சூப்பர், இதெல்லாம் உடைக்க முடியாது போலயே. இதெல்லாம் உடைக்க முடியாது. இதை மட்டும் ஏன் இங்கே தனியாக வச்சுருக்கான்? திடீர்னு கீழே ஏதாவது ட்ராப் இருக்கோ கைஸ். போர்ட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே இருங்க, பார்த்தீங்களா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், பாதி உடஞ்ச போர்ட்டல்னு நினைக்கிறேன். இது மற்ற மேப்பெல்லாம் தனியாக காட்டும் பார்த்தீங்களா, இதில் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஏதாவது நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று இருக்குமே, எங்கே இருக்குது? நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல இன்னொரு இது இருக்குது, கோல்டு பிளாக்கு. இந்த சைடு தானே எங்கேயாச்சும்? ஓய்யோ, கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே தோண்டி கண்டுபிடிப்போம், வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, வெளியே தான் போய் பார்க்கணும். கிடைக்கல கைஸ், ஆனால் கண்டிப்பாக இருக்கணும்ல. ஆனால் இல்லையே, பொறுமையை இழந்துட்டேன். அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதில் ஒன்றும் பெருசாக எப்பவுமே கிடைக்காது. நான் லொக்கேஷன் நோட் பண்ணிக்கலாம், 176 64. நம்ம மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடு எங்கேயும் வில்லேஜ் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு அறிகுறிகளும் தெரியல. ஒரு வேளை இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பயம் இல்லை இறங்கணும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி இடமா இருந்துச்சுன்னா அந்த சைடு இருப்பானுங்க, இந்த சைட்லேயும் ஒரு வில்லேஜஸ் இருப்பானுங்க, இங்கேயும் ஒரு வில்லேஜஸ் இருப்பானுங்க, கண்டுபிடிப்போம். ஏ நம்மளை சுச்சுவோ, பசியில் வாடுறாங்க கைஸ். சரி, வேற ஆப்ஷன் கிடையாது, இதே தான் சாப்பிட்டாகணும். எங்கேயாச்சும் போயிட்டு கல் உடைப்போம். ஆ, கல் கடிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபர்னஸை செய்வோம். கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போலியே, இங்கே குகை கொஞ்சம் பார்க்கறது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இங்கெல்லாம் போத்தவள ஃபஸ்ட்டு ஃபர்னஸ் செஞ்சுட்டே. எங்கடா அது இருக்குதா? தங்கறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணும். ஃபர்னஸ் அப்புறம்
ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பெருசாக எந்த க்ரீச்சர்ஸும் கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னு வச்சுங்களேன், அந்த சைடு பம்ப்கின்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த சைடு போய் பார்க்கலாம். இப்படிக்கும் பண்ணது போதும், உடச்சிட்டு ஓடிடலாம். இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கட்டும், கிளம்புமா? ஒரு நல்ல லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும். சுற்று பட்டு பார்த்தினா இங்கே வில்லேஜஸ் இருக்கிற மாதிரியே ஒரு அறிகுறியே இல்லை. இங்கே எங்கேயோ ஆடு கத்துற சவுண்டு என் காதில் விழுந்துச்சு. ஆடு ஆடு ஆடு. ஆமாம், அது ஒரு காடு. சாவு ஆட்டு குட்டி கேஸ். கொல்லணுமா? வேணாம். பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, இதை கொல்லணும்னு அவசியமே இல்லை. சரி ஓகே, ஒன்றும் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். மாடு இருக்கு, மாடையும் போட்டு தெரியலம்மா. தலையிலே போடணுங்க. ஐயோ, ஆறுக்கில் தான் குறி தப்புதுன்னு பார்த்தனா இதுலேயும் குறி தப்புது. ஓகே, லெதர் அன்லாக் ஆயிடுச்சு. இக்ரா இக்ரா இக்ரா, அவ்வளோதான்டா. இன்னொருத்தவங்க இங்கே, இன்னொருத்தவங்க. சாவு சாவு. சூப்பர், இன்னும் ஒரு ஆள் இங்கே. ஆ, அது ஊருக்கானா? எங்கே ராசா ஓடுறா? இரு இரு இரு. ஓகே, அதுவும் காலி. இந்த சைடு ஏதோ ரெட் கலரில் காட்டுது. இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுச்சுன்னா வேணாம், இருக்கட்டும். ஆஹா, மறுபடியும் இருட்ட போகுது கைஸ். ரெண்டாவது நாளும் பெஸ்ட்டாக தான் போகுது. பம்கின் 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 பம்கின். கேவ் பார்க்குறது நல்லா பங்கமாக இருக்குது இல்லை? சரி ஓகே, அது கேவ் கிடையாது, மவுண்டைன். ஓகே, ரெண்டாவது நாளும் வெட்டியாக சுற்றியே கழிச்சாச்சு கைஸ். சரி ஓகே, பம்கின் சுகர் கேன்லாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த சைடே போயிட்டு தேடுவோம். ஏதாவது ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். தெரிஞ்சு நம்ம இப்போ இருக்கிற இடமே நல்லா சூப்பரான லொக்கேஷன்னு நினைக்கிறேன். ஆ, பம்ப்கின். ஆனால் இதனால் என்ன யூஸ்ன்னு தான் தெரில. இது வரையும் பம்ப்கின் வச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம யூஸ் ஆகும், எதுக்காச்சும் யூஸ் ஆகும். நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் போக போக எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இதே அன்லாக் பண்ணும் போது ஏதோ ரெசிபீஸ்லாம் செய்கிற மாதிரி காட்டுச்சுல, அந்த ரெசிபீஸ் எடுத்துக்க ஏதாவது யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, நீட் நீட்டாக நீட் நீட்டாக நல்லா பெருசாக இருக்குது கேக்கேவு. ஓகே ஓகே, வேணாம் வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அந்த வேலைகள் பண்ணுவோம். இது ஒரு வழியாக க்ராஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல, மலையை சுற்றி போவோம். பண்ணி 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 பண்ணி. ஓ, அவ்வளோதான், சூப்பர். பண்ணி கேலி, சூப்பர் சூப்பர். ஐயோ, கண்ணுக்குட்டி இருக்கிறோம். ஓ, இந்த மலை ரொம்ப பெரிய மலை நினைக்கிறேங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, தலை தலைமலை பொடி மணியும் களி பண்ணிவிடும். சூப்பர், சிறப்பான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு. என்ன ஆயிஸ் இது, சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டேன், வில்லேஜஸ் இருக்கா மாதிரி தெரியல. சரி ஓகே, வாங்க வேற எங்கேயாச்சும் தேடுவோம். சூப்பர், சுத்து பார்த்தாலும் ஒன்றுமே காணுமே. இங்கே வில்லேஜஸ் இருப்பானுங்களா இல்லை நான் தான் தேவையில்லாமல் அதை தேடிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா? மலை மேலே போய் பார்ப்போம், கண்டிப்பாக எங்கேயாச்சும் இருக்கணுமே. ஏ, மலைமலை எவனாச்சும் இருக்கீங்களா? ஆடா, என்னடா கரெக்டாக விட மாட்டேங்குது. ஓகே, மலை மேலேயும் தேடிட்டேன். ஓகே, இந்த சைடில் எதனாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடங்க கைஸ், மலை மலை ஃபுல்லாக தேடி. ஆ, கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், ஃபைனலி வில்லேஜ் ஃபவுண்டட். எப்படி கண்டுபிடிச்ச மாதிரிங்க? ஐயோப்பா, இவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளோ தூரம் சுற்றியாச்சு, காடு மேடு மலை. சரி ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்குற வழியை பார்க்கணும். எப்படா கீழே இறங்குறது? ஓகே, இதோ இருக்குதே வழி, இப்படி கீழே இறங்கும். ஓகே, வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற வேலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இப்போ செட்டில் ஆகணும். எந்த இடத்துல பெட்டு போட்டால் இங்கே வீடு கட்டினா கரெக்டாக இருக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என்னமோ இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது, இங்கேயே கூட வீடு கட்டிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. கூப்பிட்டு சாப்பிட்றேன். பல அட்வென்ச்சரை தாண்டி வந்துட்டோங்க. ஆனால் இங்கே இருக்க வில்லேஜர்ஸ்லாம் போனால் எல்லாம் வெட்டிப்பயல்கள் மாதிரி தான் இருக்கான். அவன் மாதிரி தான் கொஞ்சம் உழைப்பாளி மாதிரி இருக்கிறான். அவன் திரும்பி நின்ட்டான். சரி ஓகே, நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த இடத்துலேயே வீடு கட்டிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜை சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்னஸ்டி போடு, அப்புறம் பெட்டு. கிராஃப்டிங் டேபிள் ஓகே. தேவையில்லாத பொருட்கள் அதுக்குள்ளே வச்சிடலாம். கோல், மட்டன் இருக்கட்டும். கோல் ஸ்டோனு கலது ஓகே. நம்ம இப்போ கொஞ்சம் விவசாயம் பண்ணி வந்தாச்சு. இது கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருத்தன் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரும். ஐயோ, இந்த இடத்துல எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டுவோம். ஆ, வீட்டுக்குள்ளே என்ன எடுத்தவொடனே இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது கைஸ். ஸ்டோன் கட்டர் மட்டும்தான் இருக்குது இதுக்குள்ளே. ஆ, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, மேலேயும் ஒன்றும் இருக்காது. கிடையாறுங்களா? இவன் வீட்டுக்குள்ள பெட்டு தவிர எதுவும் இல்லை. இவன் வீட்டுக்குள்ளேயும் பெட்டு தவிர எதுவும் இல்லை. இது நான் அது பெருசா. இப்போ நம்ம இதுக்குள்ள தான் ஏறி வந்தோமோ? சரி ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் வீடு பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கு. என்னடா, இவன் வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லை. ஒரே எவன் வீட்லயும் ஒண்ணுமே கிடைக்காது இதுவரையும். ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு விவசாயம் பண்றதுனா அந்த இது வச்சிருப்பானுங்களே, கட்டுக்கட்டா கட்டி போட்டு வச்சு கட்ட கட்டமா, அது எங்க போச்சுன்னு தெரியல. இவனுக்கு விவசாயம் கூட பண்றது இல்ல நினைக்கிறேன். சும்மா சுத்திட்டு கிடக்குறானுங்க. சுத்தண்டா இப்பா, ஒரு முக்கியமான வில்லேஜுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இவனுங்க நம்மளுக்கு யூஸ் ஆவானுங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு தூங்கிட்டே நாலாவது நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேங்க. அப்போ நம்ம இந்த சைட்லேருந்தே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் மரத்தெல்லாம் உடைக்க வேண்டியது இருக்குது. நம்ம மரத்தெல்லாம் உடைச்சிட்டே மறுபடியும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். A few moments later. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரம்லாம் கொஞ்சம் வெட்டி முடிச்சாச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்ச உடனே வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்பீடை ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேதே. நம்ம வீடு அப்போ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓகே, 1:00 ஆரம்பிக்கலாம். 1, 2, 3 அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7 சூப்பரு. பார்த்தீங்களா, இந்த ஷேடோ செம்மையாக இருக்குது கைஸ். மழை தண்ணி அப்படியே நெஜத்திலே பட்டா எப்படி தெளிக்குமோ அதே மாதிரி தெளிக்குது பாருங்க. சூப்பராக இல்லை? அது இல்லாமல் இந்த லேண்டெல்லாம் அப்படி தான் தெரியுது. பக்காவாக இருக்குது கைஸ் இந்த ஷேடோஸு. சூப்பர். இதே மாதிரி 1, 2 அஜிக்கோ, தப்பா வச்சிட்டேனே. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஏய், நம்ம பெட்டில் படுக்க வரான் பார்த்தீங்களா? போடா, நான் படுத்துப்பேன். மழையில் நினைஞ்சினே போடா. எவ்வளோ திகிரி இருந்தால் நம்ம படுக்க வர இடத்துல இவன் படுப்பான். ஓடிப்பிடு மரியாதையை ஓடிப்பிடா. அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே, சூப்பர் கைஸ். நம்ம முதல்ல சவுர் கட்டியாச்சு. ஓகேவா?
ஓகே சூப்பர் கைஸ், பக்கா. ஏய் ஒழுங்காக ஓடி போயிடு, வீடு கட்டிகிட்டு இருக்கேன், காண்டாயிடுவோம், ஓடி போய்டு ஒழுங்காக. ஒரு வழியாக அப்படி இப்படி ஒரு வழியாக இந்த இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது தான் போட்டாகணும். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடை வந்து கட்டி முடிச்சாச்சு. இன்னும் டெக்கரேட்லாம் பண்ணலை, பட் அவுட்லைன் மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு கைஸ் இது கட்டுறதுக்கே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டின விஷயத்தே காட்டல. கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டின ரெக்கார்டிங்கே வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே வந்து நம்ம ஸ்டோரேஜை வந்து காலி பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறேன்னா, அதனால் வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இது. ஸோ அதனால் வந்து வீடு கட்டினதை நான் காட்டல. இன்னும் இதில் டெக்கரேட் பண்ணுறது இந்த சைடில் நான் கிளாஸ் போட போகிறேன். இந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று வரும், அப்புறம் இந்த இடத்துல ஒரு டோரு, அப்புறம் இந்த சுற்றி அப்படியே ஒரு கிளாஸ் மட்டும் போட்டு விட்டுன்னு வச்சுக்கலாம், பக்காவாக ஆகிடும் நம்ம வீடு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சைடு நம்ம வந்து ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு ரீப்பர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த அப்படியே சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒன்று கட்டி வச்சிடலாம். எந்த ஜாம்பிலாம் எதுவும் உள்ளே வராத மாதிரி ஒரு கட்டி வச்சுருவோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம மைண்ட் பண்ணி இன்னும் நம்ம நிறைய ஸ்டோன்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இருக்கிற ஸ்டோன் எல்லாத்தையும் வந்து படிக்கட்டு மாதிரி மாற்றி வச்சிட்டேன். ஸோ அது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஓகே சார், ஓகே எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை ஃபைனலாக கட்டி முடிச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு. ஓகேங்களா, ஸோ வீடியோ இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணால் நம்ம ஹார்ட் டிஸ்கே ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கட்ட ஆரம்பித்தேன். ஓகேங்களா, சரி. ஆனால் ஃபஸ்ட் டைம் கட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ நான் ஒன்று கட்டணும்னு நினச்சது ஒன்று, ஆனால் அது வந்து வந்தது ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதில் செஞ்சது, இது உண்டு, இது இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியவே இல்லை. ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த சைடு ஒரு எல் ஷேப்பில் கட்டணும் தான் நினச்சேன். பட் அது வந்து நான் ஒன்று போய் அது ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா, சரி, அதை அப்படியே டீலில் விட்டுலாம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுமா. டெட்ராய், இதுதான் நம்மளோட வீடு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெட்டு மட்டும் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் எதுவும் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் நடந்துருச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இங்கே இது ஆனால் பண்ண முடியுமான்னு தெரில. வேணாம் வேணாம், இப்போ எல்லாம் கை வச்சா தேவையில்லாத வேலை வந்துடும். நம்ம அப்புறமேட்டு வேணால் நான் அதை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் போட்டு இதெல்லாம் அடைச்சி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள், இந்த இடத்துல நம்ம செஸ்ட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாத்தையும் நான் வைக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம மாற்றிடலாம். ஓகேவா, ஸோ நம்ம இதில் ஃபார்ம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னதான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமேட்டு இந்த இடத்த சுற்றி ஒரு வேலி மாதிரி நம்ம ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி கட்டினா தான் வந்து எந்த ஜாம்பியும் உள்ளே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ரெண்டு அயன் கோலம் வந்துட்டானுங்க. நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துல ரெண்டு அயன் கோலம் வந்துட்டானுங்க. அவ்வளோ நேரமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னடா பண்ணி வச்சுருக்கேன், பரவாயில்லையே, 20 கொடுத்தா எம்ராய்டு கொடுக்குறியா? சரி ஓகே, நான் அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைன் கிராஃப்டோட ஃபஸ்ட் எபிசோட வந்து முடிக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.